சென்னை தியாகராய நகரில் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கான கட்டிடத்திற்கு நடிகர்கள் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் இணைந்து அடிக்கல் நாட்டினர். இந்த விழாவில் நடிகர் நடிகைகள் மற்றும் நாடக கலைஞர்கள் பலர் பங்கேற்றனர். நடிகர் சங்கம் கட்டடம் கட்டப்படும் என்ற வாக்குறுதியை முன்வைத்து தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி கண்ட விஷால் அணியினர் அதற்கான முதல் கட்ட பணிகளை தொடங்கியுள்ளனர். சென்னை தியாகராய நகர் அபிபுல்லா சாலையில் உள்ள நடிகர் சங்கத்திற்கு சொந்தமான 19 கிரவுண்ட் நிலத்தில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. காலை 9 மணிக்கு தொடங்கி நடைபெற்ற இந்த விழாவில் கட்டடத்திற்கான முதல் கல்லை விஷால், நாசர் ஆகியோர் எடுத்து வைத்தனர். தொடர்ந்து நடிகர் சங்க நிர்வாகிகள் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட நடிகர் நடிகைகள் மற்றும் நாடக கலைஞர்கள் செங்கல்லை எடுத்து வைத்தனர். பழம்பெரும் நடிகைகளான சரோஜா தேவி, வாணிஸ்ரீ, சாரதா உள்ளிட்டோரும் இந்த விழாவில் பங்கேற்றனர். விழாவில் பேசிய நடிகர் விஷால், அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இதற்கான திறப்பு விழா நடைபெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். முறையாக கட்டப்படும். இதுக்கு அனைத்து நண்பர்கள், அனைத்து உறுப்பினர்களோட உழைப்பு வீண் போகாது. இந்த கட்டடம் வரும். இந்த கட்டடம் வந்ததுக்கு அப்புறம் செப்டம்பர் 2018 இந்த கட்டடத்தோட திறப்பு விழா, இன்னைக்கு மார்ச் 31 அடிக்கல் நாட்டு விழா. பின்னர் விழாவுக்கு வருகை தந்த நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன் ஆகியோர் செங்கல் எடுத்து வைத்து நடிகர் சங்க கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினர். விழாவில் பேசிய ரஜினிகாந்த், நடிகர் சங்கத்தில் இனி அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும் என குறிப்பிட்டார். இந்த கட்டிடம் கலைஞர்களின் கோட்டையாக திகழும் என கமலஹாசன் புகழாரம் சூட்டினார். இந்த அடிக்கல் நாட்டு விழா வெற்றிகரமாக நடந்திருக்கு. இனிமே எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும். God bless. Thank you very much. கட்டடமா இருந்து வெறும் கல்லாயி மறுபடியும் கட்டடமாக எழும் வரை இந்த சரித்திரத்தின் சக்கரத்தின் சுழற்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் ஒன்றா கூடி இது செஞ்சதில். இதில் இந்த கல்லில் நானும் ஒரு சிமெண்ட்டாக இருந்ததில் எனக்கு சந்தோஷம். இது பெரிய ஒரு கோட்டையாக அமையும் கலைஞர்களுக்கு. நடிகர் சங்கத்திற்கு என தனி கட்டிடம் கட்டும் பணியை தொடங்கியுள்ள நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு முன்னணி நடிகர் நடிகைகள் பாராட்டு தெரிவித்தனர். எங்களுக்கு குற்றுணர்வு இருக்குது, நாங்கள் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இளைய தலைமுறை இதை பண்ணுறாங்க, கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குனாங்க. விரைவில் வந்து இதை கட்டி முடித்து இந்த நடிகர் சமுதாயத்துடைய கனவுகளை நீங்கள் நனவாக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். இது எல்லாருடைய ஒரு கனவும். இது என்னதான் எவ்வளோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இது நம்மளுடைய குடும்பம், இது எங்களுடைய குடும்பம். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா தான் இன்றைக்கி இருக்கோம். இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நிறைய பேருடைய ஆசை. அது வந்து இன்றைக்கி ஒரு அந்த கனவு வந்து இன்னைக்கு உருவாகுது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் நிறையவே இருக்கு. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I wish the team all the best and I'm sure the building is going to be amazing. சுமார் 26 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் இந்த நடிகர் சங்க கட்டிடம் 4 மாடிகளை கொண்டதாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் உடற்பயிற்சி கூடம், நடனக்கூடம், எடிட்டிங், டப்பிங், ப்ரிவியூ தியேட்டர் மற்றும் அலுவலகங்கள் அமைக்கப்பட உள்ளதாக நடிகர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்.